அது அன்று கண்ணகி வந்தாள். உங்கள் மதுரை மண்ணிலே அவள் கற்பில் சிறந்தவள் என்ற பெருமையை பெற்றாள். பிறகு சேர நாடு சென்று சேர நாட்டிலே தெய்வ நிலையை அடைந்தாள். அதே போல சேர நாட்டிலே பிறந்த வள்ளல் எம்ஜிஆர் இன்று பாண்டிய நாட்டின் மண்ணிலே தனபாலன் அவர்களால் பெருமைப்படுத்தப்படுகிறார். எழுதியவன் சோழ நாட்டு படைப்பார். எப்பொழுதுமே என்னுடைய வயது, என்னுடைய முதுமை, நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடாது என்ற என்னுடைய அறுவை சிகிச்சையால் சொன்ன மருத்துவருடைய குறிப்பையும் எச்சரிக்கையும் மீறி உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். தனபாலன் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றி இங்கே இருக்கின்றவர்களை எல்லாம் புகழ வேண்டும் என்ற கனவோடு வந்த என்னுடைய ஆசை நிறைவேற முடியாத ஒரு நிலம். ஆனால் ஒன்றை மட்டும் சொன்னால் கூட போதும். ஐயா அவர்கள் எம்ஜிஆருடைய பற்றாளராக இருப்பதால் தனபாலன் அவர்களுக்கு என்னுடைய மூன்றாவது நூல் எம்ஜிஆரை பற்றி எழுதிய ஒரு நூலை இங்கே நினைவு பரிசாக வழங்குகிறேன். அதாவது பாராட்டுக்கள், புகழ், விருது என்பதெல்லாம் நாம நடத்தக்கூடாது என்று 125 புத்தகங்களை நான் எழுதியிருந்தாலும், இன்னும் பதிப்பகத்திலே ஒரு 20-30 புத்தகங்கள் வெளிவர காத்திருந்தாலும், இந்த புத்தகத்திலே நான் எழுதிய பட்டியலை கொடுத்ததற்கு பிறகு சென்ற மாதம் ஒரு 4 புத்தகங்கள் புதிதாக வந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஒரு விழாவை கூட நான் நடத்தியதில்லை. ஏனென்றால் நாமே பணத்தை செலவு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நம்முடைய பெருமையை உணர்த்துவதற்கு ஒரு விளம்பரம் போல செய்யக்கூடாது என்பது என்னுடைய லட்சியம். ஆனால் இந்த விழா என்பது என்னுடைய எழுத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் விருது. எத்தனையோ பேர்கள் எம்ஜிஆரை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். தனபாலன் அவர்கள் கேட்டால் எத்தனையோ பேர்கள் எழுதி கொடுக்க தயாராக இருப்பார்கள், காத்து காத்திருப்பார்கள். நான் எழுதிய திரு எம்ஜிஆர் வாழ்வில் சில சுவையான நிகழ்வுகள் என்ற நூலை படித்துவிட்டு எனக்கு திடீரென்று ஒரு போன் வருகிறது. ஐயா, எனக்கு, நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர், எனக்கு எம்ஜிஆரை பற்றி ஒரு புத்தகம் எழுதி தர முடியுமா என்று. அந்த கேட்ட கேள்வி என்னுடைய எழுத்துக்கு கிடைத்த வெற்றி. உடனடியாக சரி என்றேன். உடனடியாக சரி என்றாலும் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் படை சூழ ஆட்டோவில் ஆடு விழிந்தால் தீபாவளி என்ற கவிதையோடு வந்தார். வந்து கேட்ட உடனே ஒரு பெரிய தொகையை